வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்தியா வந்து நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து அந்த சமையல் கலை வந்து ஒரு கலையாகவே வளர்த்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல், அது கொஞ்சம் வேறுபடுத்தினா இன்னொரு மாகாணத்தோட ஸ்பெஷல். ஸோ அவ்வளோ ஆயிரக்கணக்கான ரெசிபிஸ் இருக்குது உலகத்தில், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ இந்தியாவில் இருக்கிற சில உணவு வகைகளை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மைசூர் மசாலா தோசை. பேர்லேயே உங்களுக்கு தெரியும் எந்த ஊர்லேருந்து அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. மசாலா தோசைங்கிறதே மைசூர் அந்த சைட்லேருந்து வந்தது தான். நம்ம தோசைங்கிறது இங்கே இருந்தது, பட் மசாலா தோசையாக அது பண்ணினது மைசூர்லேருந்து வந்தது தான். இப்போ பண்ண போகிறது மைசூர் மசாலா தோசை. ஸோ முதல்ல அதுக்கு தேவையான பொருள்கள் பார்க்கலாமா? பச்சரிசி, இட்லி புழுங்கரிசி, அப்புறம் ரவை, ஒரு ஸ்பூன் ரவை, 2 கப் அரிசிக்கு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் ரவை போகிறோம். உளுந்து, அதில் 1/4 உளுந்து. இதை வந்து நீங்கள் முதல் நாளே ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி, தோசைக்கு எப்போதும் அரைக்கிற மாதிரி அரைச்சி ரெகுலராக பண்ணி வச்சுருக்கோம். தோசை மாவு ரெடி. இப்போ நம்மளுக்கு மசாலா தோசை எப்போ பண்ணணுமோ அப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசால் வேணால் பண்ணலாம், இல்லைனா பட்டாணி மசால் பண்ணலாம். உருளைக்கிழங்கு மசாலும் அதே மெத்தட் தான், பட்டாணிக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போட்டுக்கணும், ஆர் பட்டாணி மசால் பண்ணலாம். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது பட்டாணி மசால் தோசை. இதுக்கு தேவையான பொருள்களும் சொல்லிடுறேன் நான். கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை அது போட்டு வெள்ளை வதக்கிடணும். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டிண்டு கொஞ்சம் கருகேப்பிலை, இப்போது பச்சை மிளகாய், வெங்காயம், பொடியாக அரிந்த வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி நான் சொன்னேன் வந்து பட்டாணியில் பண்ண போகிறேன் மசாலான்னு சொன்னேன் இல்லையா. இது வந்து நீங்கள் ஊற வச்ச பட்டாணி, முதல் நாள் ஊற வச்சு யூஸ் பண்ணுறீங்களே அந்த பட்டாணி இதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சீசனில் பண்ணுங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி, அப்படியே உரித்த பட்டாணி சீசனில் கிடைக்கும் இல்லையா, நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அந்த மாதத்துலலாம் கிடைக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து இந்த ஃப்ரோசன் பட்டாணின்னு சொல்லிட்டு வருஷம் முழுவதும் அது கிடைக்கிறது, அது வந்து இந்த பட்டாணி நல்ல பச்சை பட்டாணி வந்து உரித்து அவள் ஃப்ரீசரில் போட்டு அப்படியே அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பட்டாணி. ஸோ அது வருஷம் முழுக்க கிடைக்கிறது, அது பச்சை பட்டாணி மாதிரியே தான் யூஸ் பண்ணுறதுக்கு. மஞ்சள் பொடி, ஃப்ரோசன் பட்டாணி இது பச்சை பட்டாணி மாதிரியே யூஸ் பண்ணலாம், அவ்வளோதாங்க. உப்பு, உப்பு தேவையான அளவு உப்பு, எல்லாம் கலந்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி விட்டு, ஏன்னா அந்த தண்ணி விட்டால் தான் அது ஒரு மசால் அப்படி கெட்டியாக அப்படி வரும் அந்த இதில் வரதுக்கு, இல்லைனா தனித்தனியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அந்த கரண்டியால் இப்படி கொஞ்சம் அமுக்கி கூட விட்டுக்கலாம் அந்த இதை, பட்டாணியெல்லாம் நல்லா அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். பண்ணிட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க. ஸோ இப்போ 5-7 நிமிஷத்துக்கு கொதிச்சு விட்டுங்க, அது நல்லா கெட்டியாயிட்டு. இப்போ அது ஒரு விழுது மாதிரி வரும். உருளைக்கிழங்கு பண்ணுறதுனாலும் அதே தான், பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு உரித்து மசித்து அதில் கலந்துக்குங்க. ஆர் பட்டாணி உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து கூட பண்ணலாம்.
So இப்போ இதை இறக்கிட்டு தோசக்கல்ல சுட வைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து ஒரு முந்தின தினமே வந்து தோசமாவு பிரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். கல்ல நன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவா இருக்கறனால நான் இந்த நான்ஸ்டிக் இந்த இந்த மாதிரி பாத்திரத்தை யூஸ் பண்றேன். நீங்க ரெகுலர் தோசக்கல்லல நல்ல பெரிய தோசக்கல் இருந்தா அதுல வாத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இதுல வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அது ஒரு ஹோல்சம் ஃபுட்டு. எல்லா கார்ப்ஸ், ப்ரோட்டீன், அப்புறம் வெஜிடபிள்ஸு, ஃபைபர் எல்லாம் இருக்குது அதில். எண்ணெய் ஊற்றுறதுனால கொழுப்பு சத்து எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெவி, அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் 9 மணி 10 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 1 மணிக்கு திருப்பி பசிக்கிறது கஷ்டம். ஸோ ஹெவி, பட் உங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாடுக்குள்ளே நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். ஆர் ஈவினிங் ஸ்கூல்லே வந்த உடனே கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டுங்க. அப்படியே சுட சுட அவங்களுக்கு பார்த்து கொடுத்தா விளையாட போகிறதுக்கு முன்னாடி நன்ன குழந்தைகளோ இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்த நம்மளே ஆஃபீஸ்லேருந்து வந்தப்புறமோ மாவு ரெடியாக இருக்கும், மசாலா ரெடி பண்ணி வச்சுடலாம், சட்னியும் ரெடி பண்ணி வச்சுடலாம். ஸோ வெறுன்னு நல்ல ஹெவியாக ஒரு டிஃபன், விருந்தாளிகள் வரும்போது கூட வெறுன்னு எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடலாம். தோசை மட்டும் நீங்கள் அப்போ பார்த்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து எந்த வேலைக்கும், எல்லா விதமான ஃபெஸ்டிவலோ விருந்தாளிகளுக்கோ டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். நான் வந்து கடப்பா, கும்பகோணம் கடப்பான்னு சொல்லலாம், வெறுன கடப்பான்னு சொல்லலாம். அது வந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ சொல்ல போறேன். முதல்ல தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சோம்பு, பட்டை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது வந்து தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம கடப்பா பண்ணறதுக்கு வெங்காயம் அரிந்தது, தக்காளி அரிந்தது, பச்சை மிளகாய். இதில் மெயின் இன்கிரீடியன்ட்னு பார்த்தா உருளைக்கிழங்கு. அப்புறம் இந்த கெட்டி பண்ணுறதுக்கு, விழுதாக அரைக்கிறதுக்கு தேங்காய், கசக்கசா, சோம்பு, இது மூணும். தேங்காய் ஒரு அரை கப்புனா மீதி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை அரைச்சி விழுது வச்சுக்கணும். பருப்புக்கு வந்து இது வந்து பயத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து துவரம்பருப்பு அவ்வளோ சரியாக இருக்காது, பயத்தம்பருப்பில் ஒரு வாசனை உண்டு. ஸோ பயத்தம்பருப்பு போட்டு தான் கடப்பா பண்ணுறோம். ஸோ முதல்ல நான் இந்த அடுப்பில் வந்து ஒரு நான்ஸ்டிக் போட்டுருக்கேன். நான்ஸ்டிக் தான் போடணும்னு இல்லை, நான் இப்போ போட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் சோம்பு, இந்த சோம்பே வந்து நம்ம முதல் முதல்ல ஒரிஜினலாக இந்த தஞ்சாவூர் சைடில் யூஸ் கிடையாது. இந்த மராட்டி பழக்கம், மராட்டிய முறை வந்தப்புறம்தான் இந்த சோம்புங்கிறதே ஆரம்பிச்சது. சோம்பு, பட்டை ஒரு சின்ன 2 பீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பிரிஞ்சி இலை. இந்த பிரிஞ்சி இலை வந்து எப்போதுமே நம்ம சமையல் எதை பண்ணுறோமோ அதை பண்ணி முடிச்சப்பறம் அதை எடுத்து வெளியில் வச்சிடணும், இதை சாப்பிடக்கூடாது. அது வந்து வாசனைக்கு தான்.
ஆல்ரெடி அதனுடைய வாசனை வருது. இப்போ பச்சை மிளகாய், இது வெங்காயம் வதக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து எண்ணெய் போட்டுக்கலாங்க, அதனால நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் பூண்டு ரெண்டும் போட போறேன். பட் பூண்டு உங்களுக்கு வேண்டான்னா பூண்டு போடணும்னு அவசியம். ஸோ வெங்காயம் பூண்டு அது வதகின்றிருக்கு. இந்த பயத்தம்பருப்பை வந்து நீங்கள் தனியாக ப்ரெஷர் குக்கரில் வச்சு ரெடி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு நடுங்க. பயத்தம்பருப்பு வந்து வேக வச்ச பயத்தம்பருப்பு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நடுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு பயத்தம்பருப்பு நல்ல கொழசலாக நல்லா வேகணும். அதனால் நல்லா ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு நீங்கள் பயத்தம்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அந்த உருளைக்கிழங்கு வந்து கரெக்டாக துண்டுகளாக நீங்கள் பண்ணிக்காதீங்க, அப்படி பண்ணிட்டா அதுக்கு டேஸ்ட் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு கையால் அப்படி மசிச்சு அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டுமா கோணல் மாணலா அந்த மாதிரி நீங்கள் உடச்சி போட்டுக்குங்க. சிலது பெருசாக இருக்கலாம், சிலது சின்னதாக இருக்கலாம். அப்புறம் அதை ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிண்டா போகிறோம். அப்படியே ரோஸ்ட்டாக வதக்க வேண்டாம், அந்த கா இதெல்லாம் இறங்கிறதுக்காக தான். இப்போ தண்ணி விட்டுக்குங்க. இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷு, அதனால் நீங்கள் கொஞ்சம் நன்னாவே தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப குறைச்சலாக தண்ணி விடணும்னு இல்லை. அப்படியே ஒரு குழம்பு மாதிரி இது தொட்டுக்கிறதுக்கு தானே, இட்லி தோசை எல்லாத்துக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுத போட போறேன். இந்த கசகசா வந்து அதான் இது வந்து ஒரு இன்பிட்வீன் குருமா அண்ட் குழம்புன்னு வச்சுக்கலாங்க. ஏன்னா குருமாவோட அத்தனை சாமானும் கிடையாது, பட் குழம்பு மாதிரி இது சிம்பிளும் கிடையாது. அதனால இது வந்து ஒரு குருமாக்கும் குழம்புக்கும் இடைப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வேற போடுறோம் இல்லையா, குருமாவில் பருப்பு கிடையாது. இன்னும் நான் உப்பு போடவே இல்லை. மிளகு இது காரத்துக்கும் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில். ஸோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ உப்பு இப்பயோ அதை போட்டு நடுங்க. அவ்வளோதாங்க இது. இப்போ வெறும் கருகேப்பில் போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அடுப்பை நான் அணைச்சி விட்றேன். பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆறினப்புறம் எலுமிச்சை பழம் புழியணும். இட்லி தோசை இடியாப்பம் அப்புறம் வந்து சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணால் நீங்கள் போட்டு அதை பிசைஞ்சு தொட்டுக்கிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம எலுமிச்சை பழம் மட்டும் அது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆறினப்புறம் புழிய போகிறேன். ஸோ இப்போ எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ கும்பகோணம் கடப்பா ரெடி. இது வந்து இப்போ தமிழ்நாடு ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த முறை உங்களை திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு ரெசிபி ஏதாவது பார்த்து அதோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.